வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் வீடியோ 1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தெரிஞ்சுதான் யூனிட் 10 வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் மாடர்ன் லிட்ரேச்சர், சென்ச்சுரின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 14th to 16th century. டாபிக் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் போயட்ரிலிருந்து ஜெஃப்ரி சாசரோட ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டெய்ல்ஸ், அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நம்ம அடுத்தடுத்த யூனிட்டை ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை நாம செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 டிவைட் பண்ணி பார்க்க போறோம். செக்ஷன் 1 ஜெஃப்ரி சாசர் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி, செக்ஷன் 2 அன் அவுட்லைன் ஆஃப் த கேன்டர்பரி டெய்ல்ஸ், தேர்ட் செக்ஷன்ல த ஜெனரல் ப்ரொலாக், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு செக்ஷன் 1 மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் 2, செக்ஷன் 3 இன்னொரு வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். செக்ஷன் 1 ஜெஃப்ரி சாசர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா 1342 அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்காரு. Served as a diplomat and a civil servant under 3 successive kings. 3 கிங்ஸ்க்கு கீழே இவர் வந்து சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கிங்கில் யார் யார் பார்த்தோம் அப்படின்னா எட்வர்ட் 3, ரிச்சர்ட் 2 அண்ட் ஹென்ரி த 4th. இவரோட ஃபாதர் நேம் ஜான் சாசர், அவர் ஒரு ஒயின் மெர்ச்சன்ட். ஜெஃப்ரி சாசரோட அதர் நேம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆப்வியஸா த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ், ஈவினிங் ஸ்டார் ஆஃப் ரீஃபார்மேஷன்ஸ். போர்ட்ரேட் ஆஃப் சாசர், அதாவது சாசருடைய பிக்சர் நமக்கு எப்படி கிடைக்குது, அதான் முக்கியம். ஏன்னா சாசர் இந்த காலகட்டத்தில் வாழும்போது அவருடைய பிக்சர் நமக்கு எப்படி புரியுது, நமக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. அது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் ஹக்லி. இந்த ஒர்க் எதை பத்தினது அப்படின்னா லேமன்ஸ் ஆஃப் த டெத் ஆஃப் இஸ் மாஸ்டர், அதாவது தாமஸ் ஹக்லியோட மாஸ்டர் யாரு, ஜெஃப்ரி சாசர், அவருடைய இறப்பு விதமா ஒரு ஒர்க் ஒன்று தாமஸ் எழுதியிருந்தாரு. அதுல தான் ஜெஃப்ரி சாசருடைய கிளியரான இந்த போட்டோல தெரியக்கூடிய பிக்சர்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ஹாக்லியூ அப்படிங்கிறது வந்து நியூ சாசர் பர்சனலி அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் வேர் ஹெவிலி இன்ஃபுளுன்ஸ்டு பை சாசர், சாசருடைய ஒர்க்ஸ் அதிகமாக இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அவர் மேல் கொண்ட அன்பால் நிறைய ஒர்க்ஸையும் நம்ம தாமஸ் ஹக்லி எழுதியிருக்காரு. ஸோ அதனால இந்த போர்ட்ரேட்டுக்கு பேரே த ஹக்லியூ போர்ட்ரேட் ஆஃப் சாசர் அப்படின்னு வந்துருச்சு. அபவுட் சாசர், இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது சாசரை பத்தி எந்தெந்த ஆத்தர் எந்தெந்த ஒர்க்ல என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எட்வர்ட் ஸ்பென்சர் தன்னுடைய ஃபேரிக் குயின் அப்படிங்கிற ஒர்க்ல சாசரை டான் சாசர் வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த கொட்டேஷன் யாரை குறிக்குது, சாசரை குறிக்குது. யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்வர்ட் ஸ்பென்சர். எந்த ஒர்க் அப்படின்னு பார்த்தா த ஃபேரிக் குயின். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வரும் நமக்கு. செகண்ட் ஒன், ரோஜர் ஆஷம், அவர் வந்து டாக்ஸோஃபீல்ஸ்ல சாசர் இஸ் த இங்கிலீஷ் ஹோமர் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன், ட்ரைடன், இவருடைய ஒர்க் நமக்கு தெரிஞ்சதுதான், ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ் ஏசியன் அண்ட் மாடர்ன். அதுல சாசரை பத்தி, சாசர் இஸ் எ ரஃப் டைமண்ட் அண்ட் மஸ்ட் பி பாலிஷ்டு எவர் ஹி சைன்ஸ். ஜான் டைகேட், த ஃபால் ஆஃப் பிரின்சஸ், அதுல சாசரை பத்தி, சாசர் இஸ் த லார்ட் ஸ்டார் ஆஃப் இங்கிலீஷ், லார்ட் ஸ்டார் ஆஃப்னா கைடிங் ஸ்டார். நெக்ஸ்ட் ஒன், மேத்யூ அர்னால்டு என்ன சொல்றாரு, தன்னுடைய போயட்ரி ஆஃப் த ஸ்டடி ஆஃப் போயட்ரி என்ன சொல்றாருன்னா, வித் ஹிம் இஸ் பார்ன் அவர் ரியல் போயட்ரி. இங்கிலீஷோட ரியல் போயட்ரி யாருடன் பிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சாசரோட தான் பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் தான் ஒவ்வொரு ஆத்தரும் தன்னுடைய ஒர்க்ல சாசரை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய கொட்டேஷன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்க, க்வெஸ்சன்ஸ் வரும். நெக்ஸ்ட், த ஒர்க்ஸ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர், ஜெஃப்ரி சாசரோட ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா டிவைட் இன்டு 3 குரூப்பா அதை டிவைட் பண்றோம். என்னென்ன குரூப் அப்படின்னா பிரெஞ்சு குரூப், இட்டாலியன் குரூப் அண்ட் இங்கிலீஷ் குரூப் அப்படின்னு பிரிக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன், பிரெஞ்சு பீரியட் ஆர் டிரான்ஸ்லேஷன் பீரியட், இந்த பீரியடுக்கு ரெண்டு நேம்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா த ரோமன்ட் ஆஃப் த ரோஸ், இது ஒரு அலிகரிக்கல் போம் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட். இந்த ஆக்டோசிலபிக் கப்லெட் இதெல்லாமே நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம், இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், த புக் ஆஃப் த டச்சஸ் அண்ட் எல்ஜி இன் த ஆக்டோபிக் சிலபிக் கப்லெட்ஸ். எல்ஜி அப்படின்னா இறங்கற்பா, யாருக்காக எழுதுனது அப்படின்னா டெத் ஆஃப் ஜான் கான்ஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்க பேரு பிளான்சி ஆஃப் லாங்கஸ்டர். இந்த ஜான் ஆஃப் கன்ஸ் யாரு அப்படின்னா தேர்ட் சன் ஆஃப் கிங் எட்வர்ட் 3 அண்ட் அங்கிள் ஆஃப் கிங் ரிச்சர்ட் 2nd. ஓகே, ஜான் கான் ஆஃப் கன்னட்டுக்கும் ஜெஃப்ரி சாசருக்கும் என்ன அப்படின்னா பேட்டன் ஆஃப் சாசர், சாசருடைய ஒரு வழி நடத்துபவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜான் ஆஃப் கன்ஸ். அதனாலதான் இந்த புக் ஆஃப் டச்சஸ் அவர் எழுதியிருப்பார். ரெண்டாவது, கம்ப்ளைண்ட் அன் டு பிட்டி, அதில் பார்த்த ரைம் ராயல் ஆர் சாசேரியன் ஸ்டான்ஸா. இந்த ரைம் ராயல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் வரும்.
இது 7 லைன் டெக்காசிலபிக் ஸ்டான்ஸ்ல அமைஞ்சிருக்கும். இதோட ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஏபி ஏபி பி சிசி, இந்த ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் த கம்ப்ளைண்ட் அண்ட் டு பிரிட்டி அப்படிங்கிற ஒர்க்ல தான் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜெஃப்ரி சாசர் இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது முன்னாடி ஒரு நபர் யூஸ் பண்ணியிருப்பார் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட், அவருடைய ஒர்க் த கிங்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா த கிங்ஸ் புக். எப்போ அது பப்ளிஷ் ஆகுது, 1423 பப்ளிஷ் ஆகும். அதுல தான் இவர் இந்த ரைம் ராயில ஸ்கீமா ஸ்காட்டிஷ்ல யூஸ் பண்ணியிருப்பாரு, அதை எடுத்து சாசர் என்ன பண்றாருன்னா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, இந்த கிங் ஆஃப் புக்கை தான் த ஃபர்ஸ்ட் ஸ்காட்டிஷ் சாசேரியன் போம் அப்படின்னு சொல்றோம். அப்போ க்வெஸ்சன் எப்படி வரும், விச் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் சாசேரியன் போம், ஸ்காட்டிஷ் சாசேரியன் போமோட ஃபர்ஸ்ட் போம் எதுன்னு கேட்டா அது இந்த கிங்ஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ இந்த ஸ்காட்டிஷ்ல இருந்த மக்கள் சாசரை ஃபாலோ பண்றாங்க, அவங்களத்தான் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல முதல் ஆளா இருக்கிறது தான் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். நெக்ஸ்ட் இருக்கவர் ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டான்வர், கேவின் டக்ளஸ், டேவிட் லைடன்சே, ஹாரி த மின்ஸ்டல். ஸோ இவங்க எல்லாருமே ஸ்காட்டிஷ் சாசேரியன் அந்த கேட்டகரியில் அந்த குரூப்ல வரக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்க்க போற குரூப் இட்டாலியன் பீரியட் ஆர் இமிட்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு நேமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரூடில்ஸ் அண்டு சிசிடா. ட்ரூடில்ஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் உமன், அந்த உமனை பத்தின ஒரு ஒர்க் தான் அது. த பார்லிமெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படி இல்லை, இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆஃப் ரிச்சர்ட் டூ வித் ஆன் ஆஃப் பொக்கிமையா. த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இமிட்டேட்ஸ் டேண்டன்ஸ் டுவைன் காமெடி. ஓகேவா, விச் ஒன் இஸ் இமிட்டேட்ஸ் டேண்டன்ஸ் டுவைன் காமெடி அப்படின்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் தான். அது அவர் இட்டாலியன் பீரியட்ல இருக்கும்போது அவர் எழுதியிருக்காரு. த லெஜண்ட் ஆஃப் குட் உமன், அனிலிடா அண்ட் ஆர்சிட்டி, இது எல்லாமே இட்டாலியன் குரூப்ல இருக்கிறது. இங்கிலீஷ் குரூப்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த யூனிட் 1 இதை கவர் பண்ணுது அப்படின்னா இந்த கேண்டர்பரி டேட்ஸ் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் ஆஃப் சாசர் டு ஹிஸ் எம்டி பர்ஸ். இந்த ஒர்க் மட்டும் ஹென்றி 4th அதுக்கு அவருக்கு இந்த போம் எழுதியிருப்பாரு. எப்படி அப்படின்னா ரினியூவ் ஹிஸ் ஆனிட்டி. ஆனிட்டி அப்படின்னா ஆண்டு சந்தா. இவர் ஒரு 3 கிங்கிட்ட சிவில் சர்வெண்டா ஒர்க் பண்ணார் நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன்னா, அதுல ஒருத்தர் தான் ஹென்றி த 4th. அவருக்கு தன்னோட மானியத்தை கேட்கறதுக்காக ஒரு லவ் போம் எழுதுறாரு. அந்த லவ் போம் பேர் தான் த கம்ப்ளைண்ட் ஆஃப் த சாசர் டு ஹிஸ் எம்டி பர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் சாசருடைய இன்ட்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ்னா என்ன, ஸோ அதுல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னா, ஃபாலோ அப்ல இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, ஹவ் அ குட் டே. நெக்ஸ்ட் வி வில் மீட் ஆன் அனதர் வண்டர்ஃபுல் டாபிக். அண்டில் தென் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் சுரேஷ் கண்ணன் ஆன் விஎஸ்கே டீச்சர்ஸ்.